அனைவருக்கும் இனிய மலை வணக்கம். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் திராவிட பள்ளியினுடைய இயக்குநருமான அண்ணன் திரு சுபவீரன் அவர்களே, நான் பொதுவாக இப்போ நான் சுபவீரன் சொன்ன மாதிரி நான் ஒரு அண்ணா அறிவாலயத்திலே கலைஞர் அரங்கத்திலே நடந்து கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே அண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இடத்துல தேதியை வாங்கினார்கள். அண்ணன் சொன்னது போல தான் என்னை கேட்டாங்க, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், வர முடியுமான்னு கேட்காதீங்கன்னா வான்னு சொல்லுங்கள், நான் வரேன் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களுக்கும் எனக்குமான அந்த நெருக்கம், அந்த உரிமை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் சுபவி அண்ணனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். அவருடைய கருப்பு சட்டைக்கும் அவர் எடுத்து வைக்கின்ற கருப்பு அவர் கருப்பு சட்டைக்கு மட்டுமல்ல அவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன். எப்படி எனக்கு அண்ணனிடத்தில் அந்த உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் என்னிடத்தில் அந்த உரிமை இருக்குது. நான் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அது வந்து மறுக்காமல், அது எங்கிரணி சார்பாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அதுவுமே இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக இளைஞரணியின் சார்பாக திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் தலைவருடைய ஆணையை ஏற்று நாங்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்களில் ஒரு தொகுதியாக நடத்தணும்னு ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து ஒரு 30-35 பேச்சாளர்களை அந்த தொகுதிக்கே சென்று இளைஞரணி அமைப்பாளர்கள் இளைஞரணி தோழர்களை வைத்து அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் 234 தொகுதியிலும் அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை நாங்கள் நடத்தி காட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்ததே இந்த திராவிட பள்ளி என்ற இந்த அண்ணனுடைய முயற்சி தான். கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலம் நாங்கள் இளைஞரணியின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அந்த இணையம் வழியாக ஜூம் கால் வழியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அதில் அண்ணன் சுபமே அண்ணன் 100 கணக்கான நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார், எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் சிறப்புரைன்னு போட்டிருக்கீங்க, உண்மையாகவே நான் சிறப்புரையெல்லாம் கிடையாது. நிகழ்ச்சியில் கடைசியாக பேசும்போது எப்பவுமே இந்த பிரச்சனை வரும். நான் சுபவி அண்ணன் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துருக்கிறேன், ஒரு 15-20 நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருப்பேன். அண்ணன் சுபவி அண்ணன் அது உணர்ந்திருப்பாரான்னு தெரில, எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் தெளிவாக அண்ணன் சுபவி அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசிடுவேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. எத்தனையோ நிகழ்ச்சிகள், கருத்தரங்கம், வாழ்த்தரங்கம், கலைஞர் பிறந்தநாள், 30 விழா, ஆனால் இன்னும் இன்றைக்கும் அதை நான் முயற்சி எடுத்தேன். ஏன்னா அண்ணன் பேசுனதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அவர் பேராசிரியர், ஏகப்பட்ட பேராசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, நான் வெறும் மாணவன் தான். இந்த திராவிட பள்ளிக்கு நான் ஒரு மாணவனாக தான் வந்திருக்கிறேன், மாணவர்களுடைய சார்பாக தான் வந்திருக்கிறேன். அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன், திராவிட பள்ளிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அப்பொழுது ஆரம்பித்தது தான் அந்த திராவிட பள்ளி. அந்த கொரோனா காலத்தில் அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலானே, நான் இளைஞரணியின் சார்பாக நான் என்னுடைய எந்த விதத்தில் நாங்கள் உழைப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் என்று சொன்னோம். எங்களுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் பல்வேறு பேர் இதற்காக மிகவும் இந்த உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். திராவிட பள்ளிக்கு கண்டிப்பாக எப்பொழுதுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இப்பொழுது கூட மாணவரின் சார்பாக 146 மாணவர்களை சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த முறை 500 பேராக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள், செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் செய்வதை விட நீங்கள் சேர்ப்பதை விட கண்டிப்பாக ஒருத்தரையோ ஒரு 2 பேர் நாங்கள் அதிகமாகத்தான் இளைஞரின் சார்பாகவும் சேர்ப்போம். அது இங்கே மாவட்ட அமைப்பாளர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதேமாதிரி அந்த திராவிட பள்ளி ஆரம்பித்தோம் என்று இல்லாமல் அதை தொடர்ந்து வருடம் இவ்வளோ சிறப்பாக அண்ணன் சுபவீரன் அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அண்ணன் அவர்களும் அண்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், தேதி வாங்கினது மட்டும்தான் நான் எல்லா நிகழ்ச்சியும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் ஒருங்கிணைத்து இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் உமாபதி அண்ணன் அவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு நான் 17ஆம் தேதி முதல்ல தேதி கொடுத்துருந்தேன், பெரியார் பிறந்தநாள், அதை முன்னிட்டு 17ஆம் தேதி நிகழ்ச்சிக்காக தேதி கொடுத்துருந்தேன். ஆனால் என்னுடைய மகன்
இன்று இரவு நள்ளிரவு படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்கிறார். அவரை வந்து போய் விட்டுட்டு வர்றவங்கிறதுக்காக நானும் கூட போகிறேன். ரெண்டு நாள் முன்னாடி தான் அண்ணங்கிட்ட ஒரு வாரம் முன்னாடி தான் அண்ணன் சொன்னேன் வந்து ஒரு நாள் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் முப்பெரும் விழா நமக்கு 15, 16, 17 எல்லாமே ஒன்று தான். கலைஞர் பிறந்தநாள், பிறந்த அண்ணா பிறந்தநாள், தந்தை பெரியார் பிறந்தநாள், திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தநாள், முப்பெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம். ஸோ எனவே அந்த 16ஆம் தேதி வச்சுக்கலாமே அப்படின்னு அண்ணன் சொன்னோடனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்று இந்த விழா அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இல்லத்திலிருந்து கிளம்பும் பொழுது தலைவர் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தார், தந்தையார் இருந்தார். போய் சொன்னேன் இந்த மாதிரி சுபவி அண்ணன் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க, திராவிட பள்ளி 3ஆம் ஆண்டு துவக்க விழான்னு. அப்போ தலைவர் என்கிட்ட சொன்னார், ஆமாம் நான் தான் 2020ஆம் ஆண்டு கலைஞரங்கத்தில் அண்ணா அறிவாலயத்திலே முதல் ஆண்டு துவக்க விழா வந்து தலைவர் தலைமையில் 2020ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கி நீ போய் 3ஆம் ஆண்டு துவக்கி வச்சுட்டு வந்திருக்கிற, என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட பள்ளிக்கு சொல்லு. குறிப்பாக பொள்ளாச்சி உமாபதி அவர்கள்ட்ட நான் சொல்லிடுவோம், ஏன்னா இப்போ நான் இருக்கிற இளைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி இல்லையா, தலைவர் இளைஞரணி செயலராக இருக்கும்பொழுது இவர் மாநில துணை செயலாளராக பணியாற்றியவர். அதை தலைவர் என்னிடத்துல சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட பள்ளி அந்த நிர்வாகத்திடமும் அந்த ஆசிரியர்களிடமும் அந்த மாணவர்களிடத்திலும் தெரிவித்து விடு என்று சொன்னார்கள். எனவே அந்த தலைவரின் சார்பாகவும் திராவிட பள்ளிக்கினுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இங்கே பேசிய வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரர் சம்பந்தம், சுரேஷ் சம்பந்தம் அவர்கள், நான் அவருடைய இன்று தான் நான் அவர் முதன் முதல்ல நேரில் சந்திக்கிறேன். அவருடைய பேச்சுக்களை நான் நிறைய முறை அந்த யூடியூப் சேனல்களில் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். உங்களுடைய பணி தொடரட்டும். அண்ணன் சுபவி அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு பல ஜெயரஞ்சன்கள் தேவைப்படுகிறார்கள். அவர் பக்கா தொழிலதிபர், பிஸ்னஸ் மேன், எல்லாமே டேட்டாவோடையே சொல்லிட்டார். ஜீரார்ன்றாரு, லிட்ரஸி ரேட், இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய வார்த்தைகள் கேட்கும்பொழுது நம்முடைய இந்த மாதிரி வார்த்தைகள் வேற எங்கேயும் பேச மாட்டாங்க. நம்முடைய திராவிட பள்ளிகளில் தான் இந்த மாதிரி பேச முடியும், இந்த அரங்கத்தில் தான் பேச முடியும். அதே மாதிரி சகோதரி தோழர் ஓவியா அவர்கள், அவருடைய பேச்சையும் நான் நின்று தான் முதன் முதல்ல கேட்டிருக்கிறேன். நான் வாகனத்தில் வரும்பொழுது அண்ணன் எழிலரசனிடம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார் இந்த மாதிரி, நான் கேட்ட தோழர் ஓவியாங்க வருது யாருன்னா, அவர் சொன்னார் இந்த மாதிரி தெரியாதுங்களா, நம்ம அவருடைய ஜீவசகாப்தம்னு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரை பல்வேறு காரணங்களுக்காக, அவர் திராவிட கருத்துக்களை பேசினதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியிலிருந்து அதை அவரை ஊரங்கட்டினாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரணம், ஜீவசகாப்தனுடைய மனைவியும் இங்கே தோழர் ஓவியா அவர்களும் ரொம்ப நெருங்கி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் தான் விசாரித்தா இவரோட பையன்தான் ஜீவசகாப்தன். ஸோ மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஒன்றா உறவு வளர்றாங்க அப்படின்னு திரு சகாப்தி ஜீவசகாப்தன் அவர்களை வேலையிலிருந்து மாற்றிட்டாங்க. எப்படியெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஏன் இந்த திராவிடம் பள்ளி தேவை என்பதற்கு இந்த ஒன்றே ஒரு போதுமான காரணமாக நான் பார்க்கிறேன். அண்ணன் சுபவி அண்ணன், எல்லாரும் பேசிட்டீங்க, எல்லா டேட்டாஸ் எல்லாமே பேசியாச்சு. நான் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் ஒரு மாணவனாக தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுடைய இந்த பணி தொடரட்டும். அண்ணன் சுபவி அண்ணனுக்கு வந்து நான் பற்றி பேசிட்டே போகலாம். எல்லாத்தோட பெரிய பெருமை முத்தம் எங்கள் கலைஞரோடு பயணித்தவர் நம்முடைய அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள், நம்முடைய தலைவரோடையும் பயணித்து கொண்டிருப்பவர். எனக்கு ஏதாவது இயக்க வரலாறுகள்லையோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு டவுட்டு ஒரு ஏற்படுதுன்னா நான் அண்ணனுடைய பேச்சுகள் தான் கேட்பேன். அண்ணனுக்கு தொலைபேசியில் எழுத்து இது என்னென்னு கேட்பேன். அண்ணன் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவர் சொல்லித்தருவார். எனவே இந்த பள்ளி மாணவர்கள், நீங்கள் இந்த ஒரு வருடம் படித்து இப்போ அந்த நேரத்தில் என்கிட்ட இடத்துல புத்தகங்கள்லாம் கொடுத்தார். மாதம் 2 புத்தகம், 2 முறை ஜூம் கால் வழியாக பயிற்சி வகுப்பு. அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது. நானும் இந்த திராவிட பள்ளியில் படித்து ஒரு வருடமாக படித்து, ஆனால் எலெக்ஷன் தேர்வெல்லாம் வைப்பீங்க போனிருக்கு, கண்டிப்பாக தேர்வாயிடுவேன். அதை பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது, உங்களிடத்துல நானும் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு.
கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் நான் இறங்குறேன். இந்த 500 பேர் எட்ட முடியலனா நானும் வந்து சேரணும்னு நினைக்கிறேன். மாணவர் எல்லாம் ஒன்றா வந்துடலாமா? நானும் எழுதிய சனெல்லாம் அசம்பிளியில் ஒன்றா தான் உட்காந்துருப்போம், ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த திராவிட பள்ளிகளும் நாங்கள்லாம் சேரணும்னு ஆசைப்பட்றேன். இளைஞரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சுபவீரன் அவர்களோட இரணி சொன்ன மாதிரி முத்தமிழங்கர் கலைஞர் கள்ளக்குடி போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பொழுது நம்முடைய தலைவர் கலைஞரோடு கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் தான் நம்முடைய சுபவீரனுடைய தந்தையார். இந்த நெஞ்சுக்கு நீதியினுடைய தலைவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி தலைவர் மறைந்த பிறகு சுபவீரன் அவர்கள் வாரம் ஒரு முறை அந்த ஒரு ஒரு பாகத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கருத்துக்களை எடுத்து அனைவருக்கும் புரியும்படியாக அனைவருக்கும் ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தார். அதில் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். நான் செல்கிற கூட்டங்களெல்லாம் இளைஞரணி கூட்டங்களெல்லாம் நான் சொல்வது இளைஞரணி தமிழ்மார்களெல்லாம் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறோம். அண்ணன் சுபவீரனுடைய அந்த நெஞ்சுக்கு நீதி உரையை ஒரு முறையாவது நீங்கள் எல்லாம் கேளுங்கள் என்று நான் நிறைய முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எனவே மீண்டும் அண்ணன் சுபவீரன் நாளைக்கு பெரியார் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவை பகுதியில் அந்த காரமடை பகுதியிலே பெரியார் உணவகத்தை திறந்து வைக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அம்மா உணவகத்தெல்லாம் இனிமேல் பெரியார் உணவகம் மாற்றணும் அப்படின்னு. தலைவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், நாங்கள் தனியாக வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். அது அம்மா உணவகம் அம்மா உணவகம் இருந்துட்டு போட்டோம், நம்ம தனியாக பெரியார் உணவகம் ஆரம்பித்து அனைவருக்கும் இலவசமாகவே சாப்பாடு போடும். இருந்தாலும் தலைவரிடத்தில் தான் எடுத்து சொல்வேன், நமக்கு உணவகமும் தேவை, உணவகத்தை விட இந்த மாதிரி பள்ளிகள் இந்த நேரத்தில் ரொம்ப தேவை. அதை இந்த திராவிட பள்ளி முதல் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள், இரண்டாம் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 400 மாணவர்கள், இந்த வருடம் வருடம் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் என்று என்னுடைய ஆசை இந்த நேரத்தை தெரிவித்து வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அண்ணன் சுபவீரன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.